டெமோ செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து SSIS அவுட்புட் டைரக்டரி ஃபைல், இது அந்த விஷன் மிஷின்ற ஜிப் ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன். இது SSIS இன்புட் டைரக்டரி, இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். அவுட்புட் டைரக்டரியில் விஷன் மிஷின் ஜிப் ஃபைல் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ விஷுவல் ஷெடியூலில் போயிடலாம். இன்றைக்கி கனெக்ஷன் பண்ணலாம்னா காப்பி ஃபைல் அண்ட் ஓவர் ரைட்டிங் எக்ஸிஸ்டிங் ஃபைல். இந்த அந்த ப்ராஜெக்ட் நேம் இது, இன்றைக்கி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். விஷுவல் ஷெடியூலில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். விஷுவல் சி ஷார்ப்பில் கன்சோல் அப்ளிகேஷனில் அந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஓகே, நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து ஒரு டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்ட்ரிங் சோர்ஸ் ஃபோல்டர் நேம் இது, இது வந்து டெஸ்டினேஷனோட ஃபோல்டர் பார்த்தது. ஸோ இதை வந்து நம்ம வேரியபிள் ஃபைலாக வந்து கால் பண்ணுறோம். என்னென்னா நம்ம நியூ டைரக்டரி இன்போன்ற ஃபைல் கால் பண்ணுறோம். இல்லை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நம்ம வந்து கால் ஃபர் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு இது வந்து ஈச் லூப்பில் வந்து ஃபார் ஈச் லூப்பில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஃபைலாக வந்து நம்ம வந்து அதை காப்பி பண்ணி அது டெஸ்டினேஷன் ஃபைலில் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா ஃபைல் டாட் நேம் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு ஃபைலாக வந்து பேஸ்ட் ஆகும். அதில் கண்டிஷன் ஏற்கனவே ஒரு ஃபைல் வந்து காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து என்னென்னா அந்த ட்ரூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் என்ன ஆகுனா அது ஓவர் ரிட்டன் ஆகி நமக்கு வந்து டெஸ்டினேஷன் ஃபைல் வந்து சேவ் ஆகும். அது தெர் இஸ் SSIS அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துல வந்து சேவ் ஆகும். இப்போ நம்ம வந்து கோடை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த டைரக்டரி நம்ம வந்து இன்ஃபோ யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால அதில் எட்ரு ஃபைல் மட்டும் கேட்கும். அதில் யூசிங் டாட் சிஸ்டம் டாட் ஐபோம்ட்டு நம்ம வந்து புதுசாக எட்ரு ஃபைல் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டைரக்டரியில் விஷன் மிஷின் மட்டும்தான் இருக்குது. இப்போ பில்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் அவங்களுடைய அவுட்புட் டைரக்டரி பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஓவர் ரிட்டன் ஆகி வந்திருக்கும். விஷன் மிஷின் ஃபைல் வந்து ஓவர் ரிட்டன் ஆகிருக்கும். ஸோ இப்போ அவுட்புட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா 7 ஐட்டம்ஸ் ஃபைல் இருக்கும். அது இன்புட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா 7 ஐட்டம்ஸ் ஃபைல் இருக்கா. ஓகே, இவ்வளோதான் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.